ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். இந்த உலகத்திலேயே ரொம்ப வினோதமாக பிறந்த ராட்சத விலங்குகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ உண்மையிலேயே செம்மையாக இருக்குங்க, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்க பார்க்க போறது ஹிப்போபோட்டமஸ். இந்த உயிரினத்தை பார்த்தாலே ரொம்ப வினோதமா இருக்கும். இந்த உயிரினத்தை வச்சு சில்ட்ரன்ஸுடைய கேம்ஸ் ஆன ஹங்கிரி ஹங்கிரி ஹிப்போஸ் அப்படிங்கிற விளையாட்டு இருக்கு. அதே மாதிரி மடகாஸ்கர் அப்படிங்கிற மூவில கூட இந்த ஹிப்போபோட்டமஸ் மெயின் கேரக்டர்ல காட்டியிருப்பாங்க. இந்த ஹிப்போபோட்டமஸ் கிட்ட வம்பு வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா இது அந்த செகண்ட்லயே நம்மள பயங்கரமா தாக்கக்கூடியதான். இந்த ஹிப்போபோட்டமஸ் 3.5 மீட்டர் வரைக்கும் நீளத்திலே 1.5 மீட்டர் உயரத்திலையும் வளரக்கூடியது. கிட்டத்தட்ட 320 கிலோகிராம் வரைக்கும் எடையோட இருக்கும். ஆண் ஹிப்போபோட்டமஸ் பெண்களை விட 30% வெயிட் அதிகமா இருக்குமாங்க. இந்த ஹிப்போபோட்டமஸ் மணிக்கு 20 மைல் வரைக்கும் வேகத்துல ஓடக்கூடியது. ஆப்பிரிக்கால இருக்கிற மக்கள் இந்த ஹிப்போபோட்டமஸை பார்த்தாலே நடுங்குவாங்களாம். ஏன்னா ஆப்பிரிக்கால ஏதாவது தண்ணிக்குள்ள போட் போயிட்டு இருந்ததுன்னா அந்த போட்டையே ஓடி வந்து இந்த ஹிப்போபோட்டமஸ் கிராக் பண்ணிருமா, அந்த அளவுக்கு டேஞ்சரா. ரேபிட்னாலே அதனுடைய ஐடென்டி கியூட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, அது ரொம்பவே காம்பேக்டாக குட்டியாக இருக்கும். அதனால நிறைய பேருக்கு இந்த ரேபிட்டை ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் பெட் அனிமலாக வளர்க்கணும் அப்படின்னும் ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த ரேபிட்டை பாருங்களேன், பார்க்குறதுக்கு எவ்வளோ பெருசாக இருக்குல்ல. இதுக்கு 8 வயசு தான் ஆகுதாங்க, ஆனால் எந்த அளவுக்கு உயரமாக இருக்குன்னு பாருங்களேன். இதனுடைய அப்பா ரேபிட் கூட 3 அடி தான் உயரத்தில் இருந்ததா, ஆனால் இந்த ரேபிட் 4 அடி உயரத்தில் அதனுடைய அப்பாவை விட அதிகமாக வளர்ந்துருக்கு. இது பக்கத்தில் இருக்கிற இந்த சின்ன குழந்தைய பாருங்களேன், அந்த சின்ன குழந்தையோட கம்பேர் பண்ணும்போது இந்த முயல் எந்த அளவுக்கு பெருசா இருக்குல்ல. நீங்களும் உங்க வீட்ல பெட் அனிமலா முயல் வளர்க்கறீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோலியாத் பேர்டு. ஆக்சுவலாக இது ஒரு ஸ்பைடர் தாங்க. ஸ்பைடர்னா ரொம்பவே குட்டியாக இருக்கும்ல, ஆனால் இந்த ஸ்பைடரை பாருங்களேன், ரொம்பவே பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட 6.2 அவுன்ஸ் வரைக்கும் வெயிட்லையும் 12 இன்ச் வரைக்கும் நீளத்திலையும் வளரக்கூடியதாங்க. மற்ற ஸ்பைடர்ஸை காட்டிலும் இது ரொம்ப ரொம்ப யூனிக்கானது. ஸ்பைடர்ஸ் அதாவது சிலந்தினாலே பூச்சி வகையில் தான் வரும். ஆனால் இந்த பூச்சிகள் சாப்பிட்ற உணவு என தெரியுமா? காட்டில் வாழ்கிற சின்ன சின்ன பறவைகளை பிடிச்சி சாப்பிடுமாங்க. இது சாப்பிட்ற இரையை வேட்டையாடு வித்தியாசமா இருக்குமா. முதல்ல அதை கடிச்ச உடனே அது உடம்பு ஃபுல்லா விஷம் ஏறிடுமாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பூச்சிகள் அந்த இரையை சாப்பிடுமா. ஆனா இந்த விஷம் மனிதர்களை அந்த அளவுக்கு பெருசா பாதிக்காது. இருந்தாலும் அமேசான் மாதிரியான காட்டுக்குள்ள போகும்போது நம்ம இந்த ஸ்பைடர் கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணுமாங்க. இதனுடைய கால்கள்ல பால்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த பால்ம்ஸ் நம்மளுடைய கண்கள்ல ஒரு மாதிரியான இரிட்டேஷனை ஏற்படுத்துமா. இந்த இரிட்டேஷனால நம்மளுடைய கண்களுடைய பார்வை கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிரம்மா சிக்கன். இந்த கோழியை பாருங்களேன், எந்த அளவுக்கு பெருசாக இருக்குல்ல. உண்மையாகவே இவ்வளோ பெரிய கோழி வாழுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது உண்மை கிடையாதுங்க. இதை ஃபோட்டோஷாப் பண்ணி தான் எடிட் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே பிரம்மா சிக்கன் அப்படிங்கிறது இந்த உலகத்திலேயே லார்ஜஸ்ட் சிக்கன் ப்ரீட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோழிகளுக்கு அடர்த்தியாக ரொம்ப அதிர்க்கும். அந்த ஃபெதர்ஸ் தான் இந்த கோழிகளை ரொம்ப பெருசாக காட்டுதுங்க. இந்த கோழிகள் நாய்களை விட ரொம்ப நீளமாக வளரக்கூடியதா. கிட்டத்தட்ட 16.5 பவுண்ட்ஸ் வரைக்கும் எடையோடையும் 2.8 ஃபீட் வரைக்கும் நீளத்திலையும் வளரக்கூடியது. இந்த கோழிகள் பழகிறதுக்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருக்குமாங்க. இதனுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பாருங்களேன், ரொம்பவே வித்தியாசமாக இருக்குல்ல. அதனுடைய கால்களில் கூட ஃபெதர்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பிளாசம் த கவ். இந்த மாட்டுடைய வெயிட்டையும் ஹைட்டையும் பாருங்களேன், பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக இருக்குல்ல. இதை 6 அடி வரைக்கும் நீளத்தில் வளரக்கூடியதாங்க. வெளிநாட்டில் இருக்கிற விவசாயி தான் அவருடைய மாட்டு பண்ணையில் மாடு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த மாடை வாங்கும்போது இந்த மாட்டுக்கு 8 வாரம் தான் ஆகியிருக்கு. அந்த சமயத்துலேயே இந்த மாடு ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. வளர வளர இதனுடைய வெயிட்டும் இதனுடைய ஹைட்டும் ரொம்பவே அதிகரிச்சுட்டே இருந்திருக்குங்க. 13 வயசு இருக்கும்போது இந்த மாடு இந்த மாதிரி இருந்திருக்கு.
இந்த வீடியோவில் வர அனகோண்டா பாம்பை பாருங்களேன், ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குல்ல. இதை எல்லோ அனகோண்டா பாம்புன்னு சொல்கிறாங்க. பிரேசிலில் தான் இந்த மாதிரி அனகோண்டா பாம்புகளை அதிகமாக நம்மளால் பார்க்க முடியுமா. மண்ணை தோண்டி ஆராய்ச்சி பண்ணுற மைனர்ஸ் தான் இந்த அனகோண்டாவை ஃபஸ்ட்டு பார்த்துருக்காங்க. இவங்க பிரேசிலில் இருக்கிற ஒரு குகையில் தான் இந்த அனகோண்டா பாம்பை பார்த்துருக்காங்க. இந்த அனகோண்டா பாம்புடைய நீளம் 33 அடியாங்க. அதே மாதிரி இதனுடைய வெயிட்டு 800 பவுண்ட் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குல்ல. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரைனோசர்ஸ். ரைனோசர்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய சைஸில் இருக்கும். ஆனால் இது உயிரினங்களை சாப்பிடாது, தாவரங்களை தான் சாப்பிட்டு உயிர் வாழக்கூடியது. ஆனால் மனுஷங்க இதுக்கிட்ட போயிட்டு ஏதாவது சேட்டை பண்ணாங்க அப்படின்னா அந்த மனுஷங்களை போட்டு தள்ளிடுமாங்க. இந்த ரைனோசர்ஸ் 10 அடி நீளத்திலையும் 6000 பவுண்ட் எடையோடையும் இருக்குமாங்க. 6000 பவுண்டுனா எந்த அளவுக்குன்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. இது இப்போ கொஞ்ச நாளாக அழிஞ்சு வந்துட்டுருக்கு. ஏன்னா இந்த ரைனோசரஸுடைய கொம்புகள் அதிக விலைக்கு போகும். இந்த கொம்புகள் வேணுங்கிறதுக்காக ரைனோசரஸ் நிறைய மனுஷங்க வேட்டையாடுறாங்க. இந்த கொம்புகள் தான் ரைனோசரஸ்க்கு ஒரு பெரிய சப்போர்ட் மாதிரி. கொம்புகள் இல்லாம அதனுடைய நார்மல் லைஃப் கூட இந்த ரைனோசரஸால வாழ முடியாது. அதனால இந்த ரைனோசரஸ் கொம்புகள் எடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள்லயே இறந்து போயிடுமாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்வான்ஸ், அதாவது அன்னப்பறவை. இந்த அன்னப்பறவைகள் பார்க்குறதுக்கு செம அழகாக இருக்கும். வெளியிருந்து பார்க்குற நமக்கு இந்த அன்னப்பறவை இவ்வளோ அழகாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, பார்க்குறதுக்கே அமைதியாக இருக்குதுன்னு தோணும். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் இந்த அன்னப்பறவைகள் ரொம்ப ரொம்ப அக்ரெசிவ்ங்க, ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறாங்க. மனுஷங்களை பார்த்துட்டா இது கொத்தாமல் விடவே செய்யாதான். இந்த வீடியோவில் பார்க்குற இந்த அன்னப்பறவையை பாருங்களேன், நார்மல் சைஸை விட ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது. இதுக்கிட்ட மாட்டிக்கிட்ட இந்த லேடி இதுக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிக்பில். இந்த பன்றி எந்த அளவுக்கு பெருசாக இருக்குன்னு பாருங்களேன். இந்த பன்றி போலண்ட் சைனா பிரீடை சேர்ந்ததாங்க. 2552 பவுண்ட்லேயும் 9 ஃபீட் நீளத்துலேயும் இந்த பன்றி இருந்திருக்கு. இந்த பன்றியுடைய ஆவரேஜான நீளத்தை ஒரு 12 வயசு பொண்ணோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. இதனுடைய ஓனர் இந்த பன்றியை $4 வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த பன்றிக்கு 5 வயசாக இருக்கும்போது இந்த பன்றி 2009வது வருஷம் இறந்து போயிடுச்சு. ஏன்னா வெயிட் அதிகரிக்க அதிகரிக்க இந்த பன்றியால் கொஞ்சம் கூட மூவ் பண்ணவே முடியலையா. அதனால தான் இந்த பன்றி இறந்து போயிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிங்ரே. கடலில் வாழக்கூடிய ரொம்ப ஆபத்தான விலங்குனா இந்த ஸ்டிங்ரேயே சொல்கிறாங்க. ஆனால் நார்மலான ஸ்டிங்ரேயை விட இந்த ஸ்டிங்ரே 500 பவுண்ட் வரைக்கும் எடையோடு இருந்திருக்கு. அதாவது நார்மல் ஸ்டிங்ரேயை விட இந்த ஸ்டிங்ரே 5 மடங்கு அதிகமான வெயிட்டில் இருந்திருக்கான். இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்கெல்லாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். உங்கள் கிளாஸ் ரூம்ஸை நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்களா அப்படின்னு நேற்று போட்ட ஜப்பான் ஸ்கூல் ரூல்ஸ் வீடியோவில் கேட்டிருந்தேன். அதுக்கு பிரின்ஸ் அப்படிங்கிற சில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள் கிளாஸ் ரூம்ஸை நாங்கள் தான் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்லையே, இப்போ உள்ள ஸ்கூல்ஸ்லேயும் கிளாஸ் ரூம்ஸை ஸ்டூடெண்ட்ஸை வச்சு க்ளீன் பண்ண வைக்கிறாங்கல்ல. இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ நடைபெறும்னு நினச்சிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 6 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோடய வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.